நம்ம வந்து இன்றைக்கி வந்து கீ ரைஸ் பார்க்க போகிறோம். நான் இது வந்துட்டு நெய்யில் போட்டு வதக்கிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தக்காளி, பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட், இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓ, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வச்சுக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது அரிசி, இது தேங்காய். நம்ம தேங்காய் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். தேங்காய் பால் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். நான் இப்போ வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சி மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் அதனால். ஸோ நம்ம வந்து இப்போது ஆனியன் மட்டும் போடுறோம். ஸோ ஆனியன் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போது நம்ம போட்டோம். அப்புறம் அதெல்லாம் போட்டும் இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ நம்ம வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பச்சை மிளகா ஆனியன் போட்டுக்கிறோம். ஸோ ஓகே, நம்ம உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அரிசி எடுத்துக்கோ. அரிசி தான். அப்போ நம்ம தக்காளி போடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டோம். பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோஸ் இன்னும் இருக்குது. அப்புறமேட்டு இப்போது அதையும் நம்ம மொத்தமாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம